Good morning to all of you. Today we are going to learn about second chapter in unit 1. Second chapter, that is objectives of business. See, second chapter, that is objectives of business. Chapter 2, objectives of business. Here we are going to learn about what are the human activities, then economic as well as non-economic activities. What is meant by employment, profession, business? What are the characteristics of business, objectives of business, etc. Okay. So first of all, human activities are divided into two. See, in the chart, human activities are divided into two. First, economic activity and non-economic activity. Economic activity and non-economic activity are divided. இப்ப எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொஃபஷன் பிசினஸ் அப்படின்னு மூணா திரும்ப பிரிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது. அது ஒரு அதுல நம்ம லைனா படிச்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டீஸோட ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் மீன் பை ஹியூமன் ஆக்டிவிட்டி அதுதான் பாருங்க. ஹியூமன் ஆக்டிவிட்டி இஸ் அன் ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம்டு பை ஹியூமன் பீயிங் டு மீட் ஹிஸ் ஆர் ஹர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். அதாவது அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மீட் பண்ணது தான், தேவைகள் மீட் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் ஹியூமன் ஆக்டிவிட்டி. இப்போ நம்மளுக்கு வந்து சாப்பாடுக்கு அரிசி வேணும் அப்படின்னு நம்ம கடையில் போய் என்ன பண்ணுவாங்க, கடையில் போய் பணத்தை கொடுத்து அரிசி வாங்குவாங்க இல்லையா, இது ஒரு ஹியூமன் ஆக்டிவிட்டி. மேபி ஃபார் பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக, நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மட்டும். ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் கேன் பி கேட்டகரைஸ்ட் இன்டு எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக். எக்கனாமிக்னு நான் எக்கனாமிக்னு ரெண்டா பிரிச்சுக்கிறாங்களா, சார்ட்டு அதான் அந்த சார்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா என்ன அதை படிப்போம். ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன் வித் த ஆப்ஜெக்ட் ஆஃப் ஏர்னிங் மணி, பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு எண்ணத்தோடு நம்ம செய்வாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ வாட் இஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி? ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன் வித் த ஆப்ஜெக்ட் ஆஃப் ஏர்னிங் மணி, பணம் ஏர்ன் பண்ணுறதுக்காக செய்யண ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் என்னது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் பை மேனுஃபேக்சரர், குட்ஸ் ப்ரொடியூ உற்பத்தி பண்ணுறது, பொருள்கள் உற்பத்தி பண்றது, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் அது வந்து மற்றவங்களுக்கு விற்பனை செய்வது, செல்லிங் பை ரீட்டைலர்ஸ், ரீட்டைலர்ஸ் மூலமா, ரீட்டைலர் சின்ன சின்ன கடைக்காரங்க மூலமா விற்கிறது, மெடிக்கல் அட்வைஸ் ரெண்டட் பை பிசிஷியன்ஸ், அதே மாதிரி பிசிஷியன் வந்து மெடிக்கல் அட்வைஸ் கொடுப்பாங்க இல்லையா நோயாளிகளுக்கு, டாக்டர் வந்து நோயாளிகளுக்கு பிசிக்கல் அட்வைஸ் கொடுப்பாங்க, மெடிக்கல் அட்வைஸ் கொடுப்பாங்க. அது அக்கௌண்டிங் ப்ராக்டிஸ் பை சார்ட்டர்ட் அக்கௌண்ட், அதே போல சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அக்கௌண்ட்ஸ் கணக்கு எல்லாம் கணக்கு வழக்கமாக எழுதி வைப்பாங்க இல்லையா, இதுவும் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இது எல்லாமே ஒன்லி ஃபார் ஏர்னிங் மணி, பணம் சம்பாதிக்கிறதுக்காக செய்யறது தான் இதெல்லாமே, சரிங்களா. இப்ப நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னா என்ன? எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன் டு சாட்டிஸ்ஃபை சோஷியல் அண்ட் சைக்காலஜிக்கல் நீட்ஸ், மக்களோட தேவைகளே, அதாவது சோஷியல் நீட்ஸ் சமூகத்தினோட தேவைகளே அண்ட் சைக்காலஜிக்கல், அது அந்த சைக்காலஜிக்கலா அவங்களோட நீட்ஸ் பூர்த்தி செய்வதற்காக நாம செய்யக்கூடியது தான் வந்து நான் எக்கனாமிக். அது வந்து மணி ஏர்ன் பண்ண எய்ம் இருக்காது, மற்றவங்கள உதவி பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அம்மா வந்து வீட்டில் வந்து குக் பண்றாங்க, பிள்ளைங்களோட பசி போக போக்குவதற்காக நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, அதெல்லாம் நான் எக்கனாமிக் பாருங்க. குக்கிங் ஃபுட் ஃபார் ஃபேமிலி, அது பணத்துக்காக செய்வாங்க இல்ல, செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவல், நம்ம வீட்டில் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறது பணம் சம்பாதிக்கிறதுக்காகவா இல்ல, அப்ப இதெல்லாமே நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இப்ப வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குது அதான் நீங்க பார்க்க போறீங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பாருங்க, டெபினிஷன் பாருங்க. எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸோட டெபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் தோஸ் ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் அண்டர்டேக்கன் டு ஏர்ன் மணி ஆர் ஃபினான்சியல் கெயின் ஃபார் லைவ்லிஹுட், பணம் சம்பாதிக்கிறதுக்காக செய்யறது தான் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இது என்னது? Those activities which are undertaken for the sake of pleasure, performed out of love, sympathy, sentiment, etc. இது வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி என்ன, பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்லை, மற்றவங்களோட உதவி பண்ணதுக்காக, மற்றவங்களோட சந்தோஷத்துக்காக, மற்றவங்கள வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்காக செய்கிறது தான் வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அடுத்து பாருங்கள் செகண்ட் ஒன், மோட்டிவ். சோல் மோட்டிவ் இஸ் டு ஏர்ன் மணி, அதாவது எக்கனாமிக் ஆக்டிவிட்டியோட முக்கியமான லட்சியம் வந்து பணம் சம்பாதிப்பது. அது பாருங்க,
इनकेस ऑफ नॉन इकोनॉमिक आक्टिविटी सैटिस्फैक्शन ऑफ सोशल साइकोलॉजिकल इमोशनल नीड्स मकोड़े पूर्ति से मटम नॉन इकोनॉमिक आक्टिविटी फॉर एक्साम्पल नाम वो विसिट टू ए टेंपल टेंपल सामिया नन्मक सामिया वेंडिया अब पण सपादिकवा कॉन इकोनॉमिक पांग वर्किंग एस ए लॉयर लॉयर पड़वा क्लाइंट केस विन पड़ी को अद कॉयर के மணி கிடைக்கும் அடுத்து பாருங்க மணி மெஷர்மென்ட் எகனாமிக் ஆக்டிவிட்டீஸ் கேன் பி வேல்யூட் இன் மணிட்டரி டேர்ம்ஸ் எவ்வளவு பணம் இப்ப லாயர் வேலை செஞ்சாங்கன்னா ஒரு கேஸ் முடிச்சு கொடுக்கிறதுக்கு 2 lakhs 5 lakhs அப்படின்னு வாங்குவாங்க இல்லையா அது மாதிரி மெஷர் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் சார்ஜ் 500 ரூபீஸ் கன்சல்டேஷன் ஃபீ நம்ம கிட்ட இருந்து வாங்குவாங்க ஆனா வந்து சர்வீஸ் பண்ணும்போது பாருங்க நான் எகனாமிக் ஆக்டிவிட்டீஸ் கேன் நாட் பி வேல்யூட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி மணி டைம்ல வந்து வேல்யூ பண்ண முடியாது இப்ப வந்து ஒருத்தர் வந்து மக்களுக்காக சேவை செய்றாங்க அப்படினு வெச்சுக்கோங்க NGO டிஸ்ட்ரிபியூட் ஃப்ரீ கிளாத்ஸ் டு புவர் சில்ட்ரன் ஒரு NGO நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் பாவம் ஏழை மக்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க Dress எல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க அது வந்து பணமா கன்வெர்ட் பண்ண முடியுமா முடியாது அவனுக்கு வந்து ஏழைக்கு வந்து ஒரு துணிமணி கிடைக்கிறது அப்படினா அவனோட வாழ்க்கையிலே முக்கியமானது பேசிக் நீட்ஸ் தான் फुट क्लॉथ्स अभी हाउसिंग हंड्रेड सैटिस्फेक्शन कहूँ रिलेशनशिप इकोनॉमिक एक्टिविटीज आर रिलेटेड टू क्रिएशन ऑफ वेल्थ संबंध इकोनॉमिक एक्टिविटी आना नॉन इकोनॉमिक एक्टिविटीज डू नॉट क्रिएट वेल्थ पण एर्न पण मटा पण कुडुक्क मटा पण वराधु आना अब सैटिस्फेक्शन ऑफ पीपल मकले वो साटिस्फाई पड़े पूर्ति अभी अवकम आल एकनमिक आक्टिविटी रिसल्ट इन प्डक्शन प्क्यूर्मेंट डिस्ट्रिब्यूशन कंसम्शन एकनमिक आक्टिविटी प्डक्शन प्क्यूर्मेंट डिस्ट्रिब्यूशन कंसम्शन गुड्स अंड सर्वीस आना पांग नॉन एकनमिक रिजल्ट आफ नॉन एकनमिक आक्टिविटी मेन्टल एमोशनल सैकोलॉजिकल साटिस्फेक्शन आफ पर्सन doing the activity yaar and vela seiraangalo avarku vandu mental ah emotional ah oru enna kadikum psychological ah oru satisfaction kadikum parangaduthu parunga duration appo economic activities are repetitive economic activities adu repetitive na adu thirumba thirumba seidite irupanga pathinga for example oru kadaiyile ice cream vikkirathu avaru innikku vippanga पण सपा नेक्स्ट डेस्क्रीमेंगे तुरंत तुरंत वो आना नॉन एकनमिक आक्टिविटीज अभी क्या रेगुलाटा फ्रीय पिनेज पिनेकोपा नम्बर कष्ट वो एड़पा सर नम उदी पड़ोपा अन एकनमिक आक्टिविटी ड्यूरेशन आना कंटिन्यूअस ड्यूरेशन रेगुलरा मे नॉट बी ऑन रेगुलर बेसिस सोर्स ऑफ इनिशिएशन इकोनॉमिक एक्टिविटीज आर इनिशिएटेड टू सैटिस्फाई ह्यूमन नीड्स एंड वांट्स मनिधरोड़े पूर्ति इकोनॉमिक एक्टिविटीज स्टार्ट पड़वा इनिशिएट पड़वा आना नॉन इकोनॉमिक एक्टिविटीज आर इनिशिएटेड टू सैटिस्फाई एमोशनल एंड मेंटल प्रेशर एमोशनल मन अमेदी मन सेंटिमेंटल फीलिंग्स और सैटिस्फेक्शन कदकाना अब एकनमिक आक्टिविटी मोतम पण पड़नों पण सपा पण संबंध विषय इतनी सर्वीस मोटिवा एकनमिक आक्टिविटी नॉन एकनमिक आक्टिविटी डिफ्रेंस थैंक यू।